எங்கள் தாயாரி சிலாமங்கள் வழிபாடி தமிழே எங்கள் மொழியாகும் சன்மானம் எங்கள் உயிராகும் சமூக நல்லிணக்கமான பல்வேறு இடங்களில் நடத்தப்படுகிறது. சமீப காலங்களில் அதிகமாய் நடத்தப்படுகிறது. ஒரு நேரத்தில் விழா எடுக்காமல் மாநாடு நடத்தாமலேயே நம்மிடையே இணங்கி இருந்த சமய நல்லிணக்கம் இன்றைக்கு விழா எடுத்து கூப்பிட வேண்டியிருக்கிறது. மாநாடு எடுத்து நல்லிணக்கத்தை வளர்க்க வேண்டிய ஒரு தேவைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது என்பது ஒரு துரதிருஷ்டம். இது நல்லிணக்க மாநாடு என்பதால் யாரையும் திட்டுகிற கருப்பொருள் நாம் உள்ளே போகவே வேண்டாம். அது தேவையும் இல்லை. ஆரோக்கியமான சமயங்களுக்கு இடையிலே இணக்கத்தின் மூலம் இந்தியாவை நம்மால் பெற்றெடுக்க முடியும் என்கிற செய்தியை சொல்லுவதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். ஆளுகிற அரசுகளை திட்டுவதற்காக வேறுபட இயக்கங்களை விமர்சிப்பதற்காக இது நடத்தப்படுகிற மாநாடு அல்ல. சமயங்கள் எல்லாம் சங்கமித்தால் இந்திய மனங்களை வென்றுவிட முடியும் என்கிற ஒற்றைகளை நினைத்தான் இந்த மாநாட்டினுடைய கருத்து. இங்கே இந்து சமய தலைவர்கள், கிறிஸ்தவ சமய தலைவர்கள், இஸ்லாமிய சமய தலைவர்கள் எல்லாம் சமூக மாநாட்டிலே சங்கமித்திருக்கிறார்கள். சமய இணக்க மாநாடு என்று சொல்லலாம். சமயங்கள் தான் இவைகள் எல்லாம் மதங்கள் அல்ல. மத நல்லிணக்க மாநாடு என்று சொல்லி பல பேர் நடத்துகிறார்கள். இணக்க மாநாடுகளை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. மதம் என்கிற வார்த்தைக்குள்ளேயே ஒரு வெற்றிய பண்பம் ஒழிந்திருக்கிறது. மதம் என்கிற வார்த்தைக்கு சமயம் என்பது நல்ல வார்த்தை. சமயம் என்பதற்கு பக்குவப்படுதல் என்று பொருள். காய்கறிகளால் கீரைகளால் தனித்தனியாக இருக்கிற சாப்பிட முடியாத பொருட்கள் சாப்பிடுகிற வண்ணம் உணவாக தயாராக்கிவிட்டால் சமயம் என்று சொல்லுவோம். ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிற விடலை பெண்கள் பருவம் அடைந்து பக்குவத்திற்கு வந்துவிட்டால் சமயம் இருந்தால் என்று சொல்லுவோம். சமயம் என்பது சாப்பிடுகிற பக்குவத்திற்கு வந்ததற்கு அடையாளம். சமைத்து விட்டால் என்பது வாழ்க்கை பக்குவத்திற்கு அவர் தயாராகி விட்டார் என்பது அடையாளம். உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். சமயம் என்பது பக்குவப்பட வேண்டுமே தவிர பக்குவப்படுத்துவதற்குத்தான் சமயங்களை தவிர வேறு எதற்கும் அல்ல. சமயத்திலே இருக்கிற ஆழமான கருத்து மதத்திலே கிடையாது. மதம் சில நேரம் உள்ளுக்குள்ளே வன்ம அர்த்தத்தை கூட வைத்திருக்கும். யானைக்கு மதம் பிடித்தது போல் பல் சமயங்கள் சங்கமித்திருக்கிற இந்த மாநாடு தமிழ்நாட்டுக்கு சொல்ல வருகிற செய்தி ஒன்றுதான். வழிபாட்டு முறைகளில் வேறுபட்டிருந்தாலும் கடவுள் கொள்கைகளில் வேறுபட்டிருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் இறைவன் ஒரு இறைவன் ஒருவர். இந்து சமயத்திலும் அதுதான், கிறிஸ்தவத்திலும் அதுதான், இஸ்லாத்திலும் அதுதான். பரம்பொருள் என்று சொல்லுங்கள், மூலவன் என்று சொல்லுங்கள், தாய்மானவன் என்று சொல்லுகிறீர்கள், வேறுபாடு நிறைய இருக்கிறது. நாங்கள் தேடுகிற இறைவனும் வணங்குகிற வழிபாடு வேறு. சகோதர சமயத்தவர்களுடைய வணக்க முறைகள் வேறு. ஆனால் ஒத்துக்கொண்டுகிறார்கள் ஒரு இறைவன் என்று. இறைவனை ஒத்துக்கொண்டுகிற ஆத்மீகத்துக்கு இடையில் எதற்கு வன்மம் வருகிறது? மதங்களுக்கு இடையில் சமயங்களுக்கு இடையில் சண்டை போடுவதால் தான் நாட்டுகள் இன்றைக்கு பேசுகிறான். சமயம் சரியான வழிகாட்டல காட்டியிருந்தால் சண்டை போடுவீர்களா? மதம் உங்களை சரியாக நடத்தல நடத்தியிருந்தால் நீங்கள் ஏன் மத மோதல்களை கையாளவில்லை? பக்குவப்படுத்தவில்லை என்று பொருள் என்று நாட்டுகள் பேசுகிறார் என்றால் கடவுள் கருத்தில் உடன்படுகிற ஆத்மிகர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை முன்னெடுப்பதுதான் போன்ற சமூக நல்லிணக்க மாநாடுகளின் நோக்கம். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது. சமய நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் என்று சொல்லுகிற போது பரவாயில்ல இந்த மதத்தில் வந்து அந்த மதத்தை கொள்ள சொல்றாங்க இல்லை, நாங்கள் திரும்பவும் சொல்லுகிறோம். உங்கள் கொள்கைகளின்படி இருந்து இஸ்லாமிய இஸ்லாமிய நாங்கள் இந்து இந்து
இயல்பாக இருந்து கொள்ளட்டும், கிறிஸ்தவாக இருக்கட்டும், தங்களுடைய சமயத்தின் மீது பற்றோடு இருக்கட்டும். அந்த பற்றோடு இருக்கிற அதே நேரம் சகோதர சமயத்தோடு இணக்கம் பேண முடியும், இணக்கம் பேண முடியும். எனவே அடுத்த சமயத்தை ஏற்க சொல்வதாக இருந்தது தவறான பொருள் அல்ல. அவரவர் சமயத்திலே நீடித்திருங்கள். உடன்படுகிற கருத்துக்களை முரண்பாடுகளை தாண்டிவிட்டமான உடன்படுத்தி கருத்து வேறுபாடுகளை தாண்டி கருத்துமை காண முடியும். இந்த மையக்கருத்தை சொல்லுவதற்குத்தான் சமூக நலனுக்கு மாநாடுகள் இன்றைக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொல்லலாம். சமயங்கள் எப்பக்கோ தோன்றி எங்கெங்கோ கடந்து அவரவர்கள் ஒவ்வொரு சமயத்தை தங்கள் வழிமுறைகளால் ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய பார்த்து இந்தியாவில நாட்டில் 8 சமயங்கள் பிறந்திருக்கிறது. 8 சமயங்களுக்கு வர்க்கம் இந்தியா பிறப்பிடம். ஆனால் உடலுக்கு தான் நாம் எல்லாருமே அந்தந்த நாட்டிலே அந்தந்த சமயத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. மனித குலம் தனக்கு பிடித்த மதத்தை சமயத்தை எடுத்து வழிபடுகிறது. புத்த மதம் தோன்றியது இந்தியாவில் புத்தர்கள் அதிகம் இல்லை. சைனா முடித்த புத்தர்கள், ஜப்பான் முடித்த புத்தர்கள், இலங்கையில் பொறுப்பற்ற புத்தர்கள் தோன்றியது என்னவோ இந்தியாவில் பரவிய சுமத்ரா தீவுகளினுடைய கடற்கரை ஓரங்களில் புத்தம் இந்தியாவில் இருக்கிறதா இருக்கிறது அன்பற்று இன்பற்றுவார். தோன்றிய இடத்தில் செல்வாக்கு இல்லை, ஆனால் பரவிய இடத்தில் அசுர செல்வாக்கு உண்டு. கிறிஸ்தவம் தோன்றியது வரலாற்று ஆய்வுப்படி சரியாக சொன்னால் பலஸ்தீனத்தில், இருக்கிற பலஸ்தீன் பழைய அந்த ஜெருசலத்தினுடைய பகுதிகள் தோன்றியது கிறிஸ்தவம் அங்கே. அவனுக்கு போகட்டும், எங்களுக்குள்ள எந்த பகமையும் இல்லை என்று சொன்னால் வெளித்தெருவில் இருந்து எவனும் இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை. நாம் மதத்தின் பெயராலே துவேஷ எண்ணம் கொள்ளுகிறவர்கள் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பின் வாசலை அடைப்பதற்குத்தான் நல்லிணக்கம் வேண்டும் என்கிறோம். நல்லிணக்கம் எங்களை அடிக்கிறார்கள் காப்பாற்று என்று கட்டுவதல்ல, சிறுபான்மையினர்களுக்கு ஆபத்து என்பதற்காக போடப்படுவதல்ல. நாம் ஒன்றுபட்டு நின்று விட்டால் எவன் எதிரியோ அவன் அந்த தெருவுக்குள்ளே வரமாட்டான். அதற்காக ஒன்றுபட சொல்லி எழுகிற குரல் தான் இது. சமயங்கள்ல ஒன்றுபடுக்கிறதுக்கு இந்த முயற்சி எடுக்கிறமே, இது அவங்களுக்கு பிடிக்காது. யாரு மதத்தின் பெயரால் பகைமை வளர்க்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த நல்லிணக்க முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்வோம். இந்த கபீர்தாசர்னு ஒருத்தர் இருந்தேன், கபீர்தாசர் கவிஞர், அவர் நாட்டினுடைய விடுதலை பற்றி எல்லாம் நிறைய எழுதியவர். அவர் இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை பற்றி கவிதை எழுதினார். அந்த நேரம் அதாவது சுதந்திரம் அடைந்த பொழுது நவகாலியிலே மிகப்பெரிய கலவரம், நவகாலியிலே இரத்த களறி காந்தி அங்கே போய் அமரப் போகிறார். ஒரு மாபெரும் மனித கலவரம், மத கலவரம், இந்து முஸ்லிம் கலவரம். கபீர்தாசர்
ஒற்றுமையை பற்றி கவிதை எழுதுகிறார். இந்துக்களும் திட்டனா முஸ்லிம்களும் திட்டனா, யார? கபீர்தாசர். ரெண்டு திட்டையும் வாங்கிட்டு அவர் சிரிச்சார். ஏன் சிரிக்கிறீங்க? என்ன திட்டுறதுலயாவது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கல? அதாவது நீ ஏதாவது ஒண்ணு போடணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன். குறைந்தபட்சம் என்ன திட்டுறதுலயாவது நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீல்ல. நீ பாராட்டி அவன் திட்டிருந்தாலோ, அவன் பாராட்டி நீ திட்டிருந்தாலோ, அதுதானே பேதமை என்று பாடியது போல், இணக்க முயற்சிகள் எடுக்கிற இடங்களில் எல்லாம், சமய நல்லிணக்கத்திற்காக எடுக்கப்படுகிற முயற்சிகள், மதங்களை வைத்து பகைமைகளை வளர்க்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் இது பிடிக்காது. அந்த பிடிக்காத நிலையிலும் இணக்கம் தொடர வேண்டும். குறிப்பாக நான் இஸ்லாம் கூறுகிற மதங்களின் பார்வையை குறித்து உங்களுக்கு சில செய்திகளை எனக்கு தரப்பட்டிருக்கிற குறுகிய நேரத்திற்கும் நான் முன்வைக்க வேண்டும். ஒன்றும் பயப்பட வேணாம், கரெக்டாக முடிச்சிருவேன். எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமில் முடிச்சிருவேன். அந்த டைம் என்னன்னு இப்போ உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பார்ப்பதை விட கடிகாரத்தை பார்க்கிற நேரம் அதிகமாக இருக்கும் என்பதால் குறித்த நேரத்தில் முடித்து விடலாம். இஸ்லாம் என்பதற்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், பிரபலமான பொருள் ரெண்டு பொருள், ரெண்டு அர்த்தம் தான் டிக்ஷனரியில், ரொம்ப பிரபலமான அர்த்தம். ரெண்டு அர்த்தமும் ஒரு முஸ்லிமுக்கு பொருந்தி வர வேண்டும். அவருக்கு பெயர் தான் இஸ்லாம், அவருக்கு பெயர் தான் முஸ்லிம். முதல் அர்த்தம் சரண்டர் ஆகுதல், டோட்டல் சரண்டர். என் இறைவனிடம் என்னை நான் ஒப்படைக்கிறேன் என்று என் எண்ணம், என் செயல், என்னுடைய அனைத்தையும் இறைவனுக்காக. இஸ்லாம் என்றால் தஸ்லீம், இஸ்திஸ்லாம், சரண்டர் ஆகிறதுன்னு அர்த்தம். ஒரு முஸ்லிம் இறைவனை சரணடைய வேண்டும். இரண்டாவது அர்த்தம் உலகத்திற்கே தெரிந்த அர்த்தம், அமைதி, சாந்தி, சமாதானம், சலாமத், சுகூன், இது எல்லாத்துக்கும் அர்த்தம், அவ்வளவுதான், ஒரே அர்த்தம். எனவே அமைதியின் மறுபெயர் இஸ்லாம், அன்பின் மறுபெயர் இஸ்லாம். இஸ்லாம் என்று தங்களுடைய சமயத்திற்கு அமைதி என்று பெயர் வைத்திருக்கிற ஒரு மார்க்கத்தில் வன்மத்திற்கு இடமில்லை, வம்புக்கு வேலை இல்லை. ஒருவேளை அப்படி முஸ்லிம் பெயர் தாங்கி யாராவது பொதுஜனங்களை, அடுத்த சமயத்தவர்களை வேண்டும் என்றே திட்டமிட்டவன் காயப்படுத்தினால் அவன் இஸ்லாமை விட்டு வெளியில் நிற்கிறான், உள்ளே அல்ல. இஸ்லாமிற்கு அந்த அர்த்தமும் அல்ல. அப்பாவி பொதுமக்களை கொல்ல சொல்லி இஸ்லாத்தின் எந்த இடத்திலேயும் சொல்லப்படவில்லை. பப்ளிக்ல குண்டு வைப்பதோ, எல்லாரையும் கொல்லுவதோ, நினைத்தவர்களை எல்லாம் தலையை சீவுவதோ, இதுவெல்லாம் தான் தாழ்ந்திருக்கிற சமயத்தின் அபிமானம் என்று யார் நினைத்தாலும் அவன் இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறானே தவிர இஸ்லாத்தை வளர்க்கவில்லை. எனவே இஸ்லாத்தினுடைய அர்த்தம் அன்பு, அமைதி, சாந்தி, சமாதானம். அந்த இஸ்லாத்திற்கு வழிகாட்ட இறைவன் ஒரு தூதரை அனுப்புகிறான். அந்த தூதருக்கு திருக்குர்ஆனிலே பெயர் வைக்கிறான், அவருக்கு ரஹ்மத் என்று பெயர், ரஹ்மத்துல் ஆலமீன் என்று பெயர். ரஹ்மத் என்றால் கிருபை, கருணை. கருணை இருக்கிற இடத்தில் வம்புக்கு வேலை இல்லை, கிருபை இருக்கிற இடத்தில் வன்மத்திற்கு வேலை இல்லை. ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு அடுத்தவர்களை தாக்குவதற்கு வேலை இல்லை. எனவே சார்ந்திருக்கிற மார்க்கத்தின் பெயர் இஸ்லாம். நாம் வழிகாட்டியாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற இறை தூதர் தீர்க்க தரிசியினுடைய பெயர் ரஹ்மத் என்கிற அருட்கொடை. அப்புறம் எங்கே இருக்கிறது வன்மம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் பிற சமயங்கள் வாழ்ந்ததல்லவா? பிற மத இருப்பை ஏற்பது மிகப்பெரிய சமய சகிப்புத்தன்மை. பிற மதத்தை ஏற்பது இன்னைக்கு இந்தியாவில் மிஸ் ஆகிறது அதுதானே. சமய சகிப்புத்தன்மைனா அடுத்த மதத்தின் அனைத்து வழிபாட்டையும் நான் ஏற்க வேண்டும். இந்து சமயத்தை சார்ந்த ஒருவன் அவனுடைய மதப்படி அவன் வழிபாடு நடத்துகிறான். கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரன் அவன் மதப்படி அவன் வழிபாடு நடத்துகிறான். முஸ்லிம் தன்னுடைய மார்க்கப்படி நடத்துகிறான். எல்லாவற்றையும் ஏற்கிற தலைமைக்கு பெயர் தான் சமய சகிப்புத்தன்மை உள்ள தலைமை. வாழ்ந்த காலத்தில் அதே சமய சகிப்புத்தன்மையோடு எல்லாருமே இருந்தார்களே, யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், சிலை வணங்கக்கூடிய முஸ்லிம்கள் இருந்தார்கள், நயவஞ்சகர்கள் என்கிற முனாஃபிக்குகள் இருந்தார்கள், நெருப்பை வணங்குகிற மஜூசிகள் இருந்தார்கள், என்ன ஒண்ணு, எல்லாமே மைனாரிட்டியாக இருந்தார்கள். இவங்க எல்லாம் சிறுபான்மை, யூதர்கள் சிறுபான்மை,
இஸ்லாமிய அரசில கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை, மஜூசி என்கிற நெருப்பு வணங்கிகள் சிறுபான்மை, சிலை வணக்கம் உடையவர்கள் சிறுபான்மை, எல்லாம் சிறுபான்மை. ஆனால் 95% அசுர பலத்தோடு ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கிற இஸ்லாம் கோலோச்சுகின்ற அல்குர்ஆன் அரசோச்சுகின்ற அந்த இடத்தில் சமயங்களை சார்ந்தவர்கள் பயமில்லாமல் வாழ்ந்தார்கள் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகிப்புத்தன்மை உள்ள தலைவர் என்பதற்கு அடையாளம். நிம்மதியோடு யூதன் வாழ்ந்தானே, நிம்மதியோடு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்களே. ஹிஜ்ரி 6வது நூற்றாண்டு, ஹிஜ்ரி 6வது ஆண்டு அந்த தைத்தூன் மரங்களுக்கு கீழ் நஜரானுடைய கிறிஸ்தவர்கள் பெருமானாரிடத்தில் ஒப்பந்தம் போட்ட போது இருக்கிற ஒப்பந்தத்தின் ஒரு வரி உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஒரு தாய் கிறிஸ்தவ தாயாக இருந்து முஸ்லிம் மகனாக இருந்தால் மாதா கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த தாய் சொன்னால் இவன் முஸ்லீமாக இருக்கிற காரணத்தால் மறுக்க கூடாது, அந்த தாயை கொண்டு போய் மாதா கோவிலுக்கு இவன் விட வேண்டும். இது முஸ்லிம்களுக்கான சட்டம். மதத்தை மறுதலிக்கவில்லை, மதத்திற்கான அபிமானங்களை விட மனிதத்திற்கான மதிப்பை தருவதில் இஸ்லாம் எந்த காலத்திலேயும் கலைத்ததில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கல்கு ஹியாருல்லாஹ், படைப்பினங்கள் அத்தனையும் அல்லாவின் குடும்பம். நீ யாரை கை வைத்தாலும் அல்லாவின் குடும்பத்தை கை வைக்கிறாய். இறைவனுடைய ஃபேமிலி மெம்பர்களை கை வைக்கிறதுக்கான வப்பு செய்வதற்கான அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. பூமியில இருப்பவர்கள் எல்லாம் இறைவனின் அடியார்கள், சகோதரர்களாக அந்த அடியார்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே இறைவன் என்கிற கொள்கையை பேச வருகிற போது சண்டை வர வாய்ப்பில்லை, வழிமுறைகள் வேறு வேறு. நீங்களும் ஒரு இறைவன் என்கிறீர்கள், நிறைய பேர் ஒரு இறைவன் என்கிறார்கள். இந்த நாட்டில் திருவிக்கா பாடினர், திருவிக்கா நபிகள் நாயகத்தை பற்றி பாடுகிற போது அரபு நாட்டில் தோன்றி ஆண்டவன் ஒருவன் என்னும் மரபு வழியை வாழச் செய்த மகமது நபியே போற்றி என்பது திருவிக்கா எழுதுகிற வார்த்தை. திருவிக்கா யார்? இந்து சமயத்தினுடைய சித்தாந்தங்களோடு கரைந்து போனவர். ஒரு இறைவன் என்பதை வலியுறுத்துவதால் மகமது நபியே போற்றி என்கிறார். இறைவன் ஒருவன் என்கிற மரபு வழியை வாழச் செய்த இறைவன் ஒருவன் என்பது நபிகள் நாயகம் கண்டுபிடித்ததல்ல, அதற்கு முன்னாலேயே இருக்கிறது. இலாஹுக்கும் இலாஹும் வாஹிது என்பது உலகத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. ஒரே இறைவன், ஒரே இறைவன் என்கிற மரபு வழியை மண்ணிலே வாழச் செய்த மகமது நபியே போற்றி என்று எழுதுகிற திருவிக்கா சமயங்கள் ஒத்த கருத்தோடு பயணிக்க முடியும் என்பதைத்தானே சொல்லுகிறார். யூதர்கள் கிறிஸ்தவர்களை விட கொஞ்சம் அதிகமாக மக்கா மதீனாவில், மதீனாவில் குறிப்பாக இஸ்லாமிய அரசினுடைய நாட்களில் இருந்தவர்கள் யூதர்கள். ஆனால் அந்த யூதர்களை கண்ணு சிமிட்டனா எந்த வன்மமும் செய்துவிட முடியும் என்கிற அளவுக்கு அசுர பலம். கடைசி வரைக்கும் செய்யலையே. ஒரு யூதன் கூட என்னால் முஸ்லீம்கள் இடையில கூடியிருக்க முடியல, நான் பொட்டி தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சிந்தனையோட ஒரு யூதன் கூட வெளியே கிளம்பல. சொல்ல போனா தங்களுக்கு இடையில சண்டை போட்டுட்டா யூதன் சொல்லுவான், வா முகமதுகிட்ட போலாம், அவர் தீர்ப்பு சொன்னா சரியாக இருக்கும். யூதர்கள் சொன்னது, யூதர்கள் செய்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள். நீங்க ஒரு வித்தியாசத்தை கவனிக்கணும். அதாவது சிறுபான்மையினர்கள்லாம் சேர்ந்து பெரும்பான்மையினரை கூப்பிட்டு கௌரவப்படுத்தினா ஏதோ இந்த சிறுபான்மை தன்னோட சேஃப்டிக்கு ஏதோ பண்ணுது என்று சொல்லுவார்கள் அல்லவா? நீங்க இந்த கோணத்தை மதீனாவில் யோசிச்சு பாருங்க. அசுர பலத்தோடு நபிகள் நாயகம், சிறுபான்மை யூதர்கள், அவங்க இணக்கம் பண்ணல, நபிகள் நாயகம் இணக்கம் செய்கிறார்கள். அதுதான் உண்மையான இணக்கம். பெரும்பான்மை போய் சிறுபான்மையை அரவணைக்கிறது. இங்கே சிறுபான்மைகள் மாறி மாறி குரல் எடுக்கிறோம்,
எங்களை அரவணைத்துக் கொள், எங்களை ஒதுக்காதே, எங்களை வஞ்சிக்காதே, எங்களை பழி வாங்காதே என்று கத்துகிறோம். ஒரு யூதன் கூட மதீனாவை இப்படியெல்லாம் கத்துனதில்லை. யூதர்களுக்கும் பெருமானாருக்கும் இருக்கிற பிணைப்பை பற்றி பேச நிறைய சொல்லலாம். ஒருவரி செய்தியாய் ஒரு நாள் மட்டும் சொல்லுவேன். அடிக்கடி பெருமானாரின் சபைக்கு வந்திருக்கிற ஒரு யூத சிறுவன் உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டான். பரிவாரத்தோடு போகிறார்கள் பெருமானார் செல்லம் தான் செல்லம். வீட்டுக்கு போய் நெத்தியில கை வச்சு நல்லா போயிரும்பா, கவலைப்படாத அப்படின்னு எல்லாம் சொல்லி அவனுடைய இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றிக்கான வழிகளை பேசுகிறார்கள் நபிகள் நாயகம். யூத சிறுவன், யூத வாலிபன் ஒருத்தன், அந்த மதத்தை சார்ந்த வாலிபன் உடம்பு சரியில்லாம போனா இவங்களுக்கு என்ன வந்தது? 99% மெஜாரிட்டியோட உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த சிறுபான்மை போய் ஊடு போய் விசாரிக்கணுமா? அநேகமாக இங்கே மாலையில இருந்து பேசியவர்கள் இதை சொல்லாமல் இருந்திருக்க முடியாது. யூதனின் சடலம் போன போது எழுந்து நின்றார்கள் நாயகம். இறந்த சடலம், ஒருத்தர் கேட்டே போட்டார் அது முஸ்லிம் அல்ல, அந்த சடலம் யூதரோட சடலம். நாயகம் திரும்ப கேட்டார்கள் அலைஸத் நஃப்ஸன், ஏன் அது உயிர் இல்லையா? இந்த கேள்வி இன்றைக்கு இருக்கிற சமய தலைவர்கள் எல்லாரும் குறித்துக் கொள்ள வேண்டும். அலைஸத் நஃப்ஸன், அது ஒரு உயிர் தானே, அது யூதனாக இருக்கட்டும் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் ஒரு உயிர் தானே. ஒரு உயிரை கொன்றவன் மனித சமுதாயத்தை கொன்றவன் என்கிறது குர்ஆன். ஒரு உயிரை வாழ வைத்தவன் மனித சமுதாயத்தையே வாழ வைத்தவன் என்று சொல்லுகிறதே குர்ஆன். நபிகள் நாயகம் யூத பிரேதத்திற்கு எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன? இது ரெண்டு செய்தி. மூணாவது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். இறக்கிறவரை அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகளை பற்றி எல்லாம் குறிப்பிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற கருத்துப்படி பெருமானார் வாழ்க்கையிலே அணிந்த ஆடை அங்கி, அந்த அங்கிகளிலேயே உயர்ந்த அளவிலே இருந்த ஒரு அங்கி யூதர் ஒருவர் நபிகள் நாயகத்திற்கு அன்பளிப்பாய் கொடுத்தது. யூதர் ஹதியாவா கொடுத்தது, கிஃப்ட் கொடுத்தது நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்க்கையிலே அணிந்திருக்கிற ஆடைகளில் உயர்ந்த ஆடை. நாலாவது செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பின்னால் அவர்கள் அணிந்திருந்த போர் கவச சட்டை, உருக்கு சட்டையை தேடிய போது தெரிந்தது ஒரு யூதரிடம் கோதுமையை வாங்கிவிட்டு அடமானம் வைத்திருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் முஸ்லிம்களே இல்லையா? இருந்தாங்க. சகோதர சமயத்தவர்களோடான இணக்கம், ஏப்பா நான் ஒரு பெரிய சமயத்தினுடைய தலைவர், நான் எனக்கு இப்ப அரிசி கோதுமை தேவைப்படுது, நான் என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுகள்ட்டையும் அவங்கள்ட்டையும் இவங்கள்ட்டையும் கேட்கலாம், உன்ட கேட்கிற நீ கொடு, இந்த எனக்கு அடமானத்துக்கு என் போர்க்கவச சட்டையை வச்சுக்கோ என்று கொடுத்து விட்டு சுமார் 16 மரைக்கால் கோதுமையை வீட்டு தேவைக்காக வேண்டி வாங்கிய அவர்கள் இறந்ததற்கு பின்னாலே அந்த யூதனிடம் இருந்துதான் கவசம் வந்தது என்று பார்க்கிற போது ஊர்ல எத்தனையோ பேர் இருக்காங்களே. முதல்ல இப்படி ஒரு வரலாறே உலகத்துல கிடையாது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வீட்டுக்கு கோதுமை இல்லைன்னு கடன் வாங்கின வரலாறு உண்டா? எங்க இருக்கு? அங்கங்க ரேஷன் கடையில் இருக்கிற எல்லா கோதுமையும் பின்னாடி கதவு வழியா போகுது. நாம எந்த காலத்தில் இருக்கிறோம்? எங்கெங்கு எதை தள்ள வேண்டுமோ அங்கங்கு அதை கொடுக்க வேண்டும் அல்லவா? பல்வேறு அரசாங்க அலுவலகங்களினுடைய உயர்ந்த கண்ணாடி கதவுகளில் யாரோ ஒரு கவிஞன் சொன்னது போல அரசு அலுவலகங்களின் கண்ணாடிகளிலே தள்ளு என்று எழுதப்பட்டிருக்கும். அது கதவை அல்ல, காசை. நடக்கிற ஊழல் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்தில் நாம் பேசுகிறோம். எங்கள் நபிகள் நாயகத்தினுடைய வீட்டில் கோதுமை இல்லை, கோதுமை வாங்க சட்டையை அடமானம் வைக்கிற ஒரு ஒரு சந்தர்ப்பத்திற்கு பெருமானார் தள்ளப்பட்டார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய தூய்மையான ஒரு தலைவருக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை சாத்தியமாகும். நான் தொடர்ந்து சொல்லியாக வேண்டும், ஆபத்தான ஹிஜ்ரத்து பயணம், மக்காவை விட்டு மதீனாவுக்கு புலம்பெயர்ந்த பயணம். தலையை வெட்டினால் 100 ஒட்டகம் பரிசு. பெருமானாரின் தலையை வெட்ட, நபிகள் நாயகத்தின் தலையை வெட்ட நாலா பக்கமும் பல்வேறு ஆட்கள் சுற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் மாற்றுப்பாதையிலே நபிகள் நாயகம் ஹிஜ்ரத்திற்கு போவதற்கு ஒரு வழிகாட்டி வேண்டும். நேர்பாதை மட்டும்தான் இவர்களுக்கு தெரியும். கடற்கரை ஓரம் கூட்டி செல்லுவதற்கு ஒரு ஆள் வேண்டும். நாயகம் தேர்வு செய்தது முஸ்லிம் அல்ல, வேறு சமயத்தை சார்ந்த.
அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த சகோதர சமயத்தை சார்ந்த அப்துல்லா இப்னு அரீகத் என்று சொல்லக்கூடிய அவர் ரொம்ப தெளிவா துல்லியமா, இன்னைக்கெல்லாம் கூகுள் மேப் வச்சுட்டு நாம போறோம், அது ஒரு முகல்லாவையே நம்மளை ஆறு இடவை சுத்துது, அதுக்கப்புறம் தான் அங்க முன்னாடி இருக்கிற இடத்த காட்டுது. அப்துல்லா இப்னு அரீகத் 14 நாட்கள் பயணம், ஹிஜ்ரத் என்பது புறப்பட்ட நாளிலே இருந்து அவர்கள் போய் மதீனத்து மண்ணிலே கால் பதிக்கிற வரை 14 நாட்கள் பயணம். 14 நாட்கள் முழு பயணத்திலேயும் எனக்கு நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியாய் ஒரு காஃபிர், ஒரு முஸ்லிம் அல்லாதவரை தேர்ந்தெடுத்து அவரோடு பயணிக்கிறார்கள் நாயகம். நம்பிக்கைக்குரியவர்கள் அடுத்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் எந்த ரகசிய நேரத்திலேயும் அவர்களோடு தொடர்பு கொள்வதும் தோழமை கொள்வதும் தவறல்ல என்கிற பாடத்தை நாயகம் உலக முஸ்லிம்களுக்கு நடத்துகிறார்கள். கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லாம இல்ல, வேறொருத்தர் கூட்டிட்டு போக முடியும். காபிர்களையும் கூட சமயங்களில் காபிர்களில் எல்லாம் எதிரிகள் அல்ல, காபிர்களில் 90% பேர் எதிரிகள் அல்ல. யாராவது ரத்த விரும்பிகள் 10 பேர் இருப்பான், அவனை தள்ளிவிட்டு 90% எதிரிகளாக்க முடியாது. அவர்களோடு இணக்கம் கொள்ளுங்கள், அவர்களோடு பயணம் செய்யுங்கள், ஆபத்தான நேரங்களில் கூட அவர்களோடு கைகோர்த்து கொள்ளுங்கள் என்கிற பாடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஆள் தெரியுமா? மதினால போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆமிர் பின் ஹுயைரா 3 பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து அப்படியே ரிட்டர்ன் நேரா நேர்வழியில வர்றார். போறப்பதான் பயம் ரசூல்லா இருந்ததுனால ரிட்டர்ன் நேர்வழியில வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு கதவை தட்டி கொண்டு போய் விட்டுட்டேன், பத்திரமா சேர்ந்துட்டாங்கன்னு திரும்ப வந்து தகவல் கொடுத்திருக்காரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய மகன் வழியாக இந்த அறிவிப்பு கிடைக்கிறது. அப்துல்லாஹி இப்னு அரீகத் மிகப்பெரிய அஹ்லாக்குகளுக்கு நற்குணங்களுக்கு சொந்தக்காரர். நான் சொல்ல வருவது ஆபத்தான கட்டங்களில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிர்களில் நம்பிக்கைக்குரியவர்களை, நற்குணம் உள்ளவர்களை, மனிதநேயம் உள்ளவர்களை கூட எடுத்துக்கொண்டு அவர்களோடு கைகோர்த்து கொண்டு போவதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்திலும் தயங்கியதில்லை. இன்னைக்கு நமக்கு அந்த பாணிதான். இந்து சமயத்திலே நாங்கள் உறக்க சொல்லுகிறோம், இந்த மாநாட்டிலே தயவு செய்து உளவுத்துறை இருந்தால் குறித்துக் கொள்ளுங்கள், மீடியாக்கள் இருந்தால் குறித்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டினுடைய 99% இந்துக்கள் எங்களுக்கு சகோதரர்கள். நாங்கள் ஒரே 1% எதிர்க்கிறோம், இல்ல இந்த நாட்டை பாழ்படுத்தி விடுவார்களோ என்று பயப்படுகிறோம். அதற்காகத்தான் இந்த நல்லிணக்க மாநாடு. எங்களுக்கு எல்லா இந்துக்களும் ஒருபோதும் எதிரிகள் அல்ல. கோவில்களை பார்த்த உடனே கோபம் வந்து இடிக்க வேண்டும் என்பவன் முஸ்லீம் அல்ல. பிற சமய இருப்பு என்பது நபிகள் நாயகம் ஏற்றுக்கொண்டது. சமய இருப்பு தான் சகிப்பு தன்மை. எனவே கிறிஸ்தவர்கள் நமக்கு நல்லவர்கள் நண்பர்கள், சீக்கியர்கள் நண்பர்கள், சைனர்கள் நண்பர்கள், சமணர்கள் நண்பர்கள், வைணவர்கள் நண்பர்கள், எங்களுக்கு எல்லாம் வேண்டும். மதத்தால் அரசியல் செய்கிற, மதத்தால் மக்களை பிரிக்கிற, மதச்சண்டையை மூட்ட முனைகிறவர்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு எதிரிகள், வேறு யாரும் அல்ல. அந்த பொது எதிரியை வீழ்த்த வேண்டுமானால் இணக்கம் இந்த காலத்தினுடைய கட்டாயம். பிடிக்காதவங்க மட்டும்தானே நமக்கு பிரச்சனை, பிடிச்சவங்களை ஒண்ணு இல்ல. பிரிட்டிஷ்ல இருந்து இந்த நாட்டுக்கு பாதிரியார்கள் வந்தாங்க, ராணுவ வீரர்கள் வந்தாங்க. சுதந்திர போராட்ட நேரத்தில் நாம செஞ்சது என்ன தெரியுமா? மிலிட்டரியா எவன் வந்தானோ அவனை எல்லாம் வெள்ளையன வெளியேறு போடான்னு அனுப்பிச்சிட்டோம். ஆனா அதே கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த பாதிரிகள் இங்கே வந்தார்கள், அவர்களுடைய மருத்துவ சேவைக்காக, அவர்களுடைய கல்வி சேவைக்காக அவங்கள நாட்டை விட்டு நம்ம துரத்தல, அவர்களை இங்கேயே வைத்துக் கொண்டது இந்தியா. காரணம், எங்களோடு வன்மம் பாராட்டாதவர்களிடத்திலே போய் வன்மம் செய்ய வேண்டுகிற அவசியம் நமக்கு இல்லை. பாதிரிகளை வைத்துக் கொண்டோம், படை வீரர்களை அனுப்பிவிட்டோம். படை வீரர்கள் ஆக்கிரமிக்க வந்தவர்கள், ஆள வந்தவர்கள், காலனிக்கு வந்தவர்கள், இந்தியாவை அடிமைப்படுத்த நினைக்க வந்தவர்கள், கிழக்கத்திய கம்பெனி வழியாக வந்தவர்கள். எனவே அவர்களை துரத்திய நாம் பாதிரிகளை துரத்தவில்லை. அவர்கள் ஆற்றிய சேவை யாரும் எந்த சமுதாயமும் எந்த சமயமும் மறக்க முடியாது. அன்னை தெரசா போன்றவர்களுடைய சேவைகளை பிளைட்ல எல்லாம் மிச்சமாகி கொற்ற கழிவு இருக்குமா இல்லையா? சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது, அதை போய் குப்பை தொட்டியில இருந்து எடுத்து தன்னுடைய சேலம் முந்தானையில கொட்டிட்டு போய் தொழுநோயாளிகள் ஆஸ்பத்திரியில போய் அந்த மிச்ச உணவை அவர்களுக்கு ஊட்டி விட்ட தாய் அன்னை தெரசா. வரலாறு மறக்க முடியாதல்லவா? நாம் மனித நேய பண்புகளை யார் செய்தாலும்,
மதிக்கிற பாங்குக்கு வருகிற போதுதான் மனிதநேயம் இந்த மண்ணிலே மலரும். அப்படி நிறைய பேர் இந்து சமுதாயத்தினுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர், வடலூர் வள்ளலார், பசியா இங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறப்ப இருக்கிற காசை பூரா இங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு போ, நீ காசிக்கு போக வேணா, இங்க பசியோட ஒருத்தன் இருக்கிறப்ப காசியில கடவுளா இருக்க மாட்டாருன்னு சொல்லி திருப்பி அனுப்பவர் பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர். பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று பாடிய வடலூர் வள்ளலார். எத்தனை பேர் இந்து சமயத்திலே ஆன்மீகத்தை மனிதநேயத்தை வளர்த்த பெரியவர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவ சமயத்திலே இருந்தார்கள், இஸ்லாமிய சமுதாயத்திலே இருந்தார்கள். காலப்போக்கில் இந்த இலக்கத்திற்கு பாடுபட்டவர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மறக்க வைத்து ஒதுக்க வைத்து விட்டு வேறு ஒரு வேலை நடக்கிறது. அந்த வேலைக்காகத்தான் காலத்தை நாம் இறங்கியாக வேண்டும் என்று வருகிறோம். இந்தியாவை பொறுத்தவரை சமீப காலங்களில் வெறுப்பு அரசியல் நடைபெறுகிறது, ஒரு விதமான வெறுப்பு அரசியல். அந்த வெறுப்பு அரசியல் அவங்க கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். மாறி 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 ஊடகங்களில் திரும்ப 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 சிறுபான்மையினர்களை பற்றி தவறாக காட்டுகிற போது இந்த தொடர்ந்து ஒரு பொய்ய பல தடவை பேசினா உண்மையாகிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி லிஸ்ட்ல சில உண்மைகள், சில பொய்கள் உண்மைகளாய் அரங்கேற்றமாகிவிட்டது. வெறுப்பு அரசியலை விதைத்தார்கள். வளரும் தலைமுறை இடத்துல பரவி இருக்கிறது. சென்னையில ஊபர் ஈட்ஸ்ல, ஊபர்ல டோர் டெலிவரி சப்ளை பண்றனா இல்லையா, டெலிவரி உணவு சப்ளை. இப்ப உள்ள தலைமுறை அப்படித்தான் இருக்கு. அதாவது அவன் வசிக்கிற அபார்ட்மெண்ட்ல மூணாவது மாடியில அவன் இருக்கான், கீழே ஹோட்டல் இருக்கு. இந்த ரெண்டு மாடி இறங்கி வந்து சாப்பிடுறதுக்கு அவனுக்கு இல்ல, மொபைல எடுத்து ஒரு மசால் தோசை அவ்வளவுதான் ஆர்டர். அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வந்து கதவை தட்டி, உங்க ஆர்டர் மசால் தோசை ரெடி, 45 ரூபா, ஜிஎஸ்டி ஒரு 3 ரூபா, எனக்கு டிப்ஸ் 10 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறனா இல்லையா. இன்னைக்குள்ள தலைமுறை, நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா, உணவு டெலிவரி கொடுக்க வந்தவன் ஒரு முஸ்லிம் என்பதற்காக ஒருவன் திருப்பி அனுப்புகிறான். நடக்கிறது எங்கேயோ, நீங்க ஹரியானாலே உத்தரப்பிரதேசத்திலாம் இல்லை, தமிழ்நாட்டில் சொல்றேன். என்னன்னா, என் காசு ஒரு முஸ்லிமுக்கு போவதை நான் விரும்பவில்லை. இது எவ்வளவு பெரிய வன்ம அரசியல் தெரியுமா. இது இந்த தலைமுறைக்கு இந்த வன்மத்தை தூவி விட்டவர்கள் ஒரு ஓரத்தில் ஜெயித்து விட்டார்கள் தானே. இப்படியே எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சா, எனக்கு ஒரு கிறிஸ்டின் டெலிவரி கொண்டு கொடுத்த உடனே ஒரு கிறிஸ்தவனுக்கு பணம் கொடுக்க எனக்கு ஆசை இல்லை, இப்படியே வந்து கடைசியில இவர்கள் சொல்லுகிற இந்து கடையிலேயே வாங்கு, இந்துவாகவே இரு, வேற எவன் கடையிலையும் வாங்கி சாப்பிடாத, பசி எடுத்த செட்டாவது போயிரு இல்லையா என்றெல்லாம் தானே இன்றைக்கு பரப்பப்படுகிறது. நீங்கள் யோசிக்க வேண்டும், நாடு ஒரு தவறான பாதைக்கு அடுத்த தலைமுறையை பயணித்து விட்டது. வருத்தமா இருக்கு. ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து நின்றதற்கு பின்னால் சமயத்தை காரணம் காட்டி சண்டை போட்ட சகோதரர்கள் அநேகமாக காஞ்சி ஒரு மாவட்டம் என்று நினைக்கிறேன். பெரிய தகராறுக்கு வந்தது என்னன்னா, ஊபர்லேயோ ஓலாலேயோ புக் பண்ண வருகிற போது வந்தவன் முஸ்லீமாய் இந்துவாய் கிறிஸ்தவாய் யாரோ ஒருவன் வருகிற போது ஒத்த சமயத்தை சார்ந்தவன் வரவில்லை என்று சண்டை போடப்படுகிற ஒரு சூழல் இந்த நாட்டில் வந்துவிட்டது என்றால் நம்முடைய தேசம் ஒரு அபாய கட்டத்திற்கு வந்திருக்கிறது என்றுதானே பொருள். அந்த அபாயத்தை எதிர்கொள்ளுவதற்குத்தான் இந்த நாட்டில இருக்கிற எல்லா சமயத்தவர்களும் கைகோர்த்தால் மட்டுமே இதை வென்றெடுக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். அதற்காகத்தான் இலக்கத்திற்காக நீங்களும் வாருங்கள், நீங்களும் வாருங்கள் என்று எல்லாரையும் கூப்பிடுகிறோம். தயவு செய்து சமயங்கள் மாத்திரம் சங்கமிக்க தவறிவிட்டால் நீங்க குறிச்சு வச்சுங்க, இந்த நாட்டில் எல்லாம் மாறும், வரலாறு கூட மாறும். இப்பவே மாறிட்டு இருக்குது. தியாகி துரோகியாகிறான், துரோகி தியாகியாகிறான். காந்தியினுடைய உருவப்படத்தை சில பேர் எரித்தார்கள் இந்த நாட்டில். நான் முழுசா உள்ள போக விரும்பல. ஒரு தேசத்தந்தை என்று சொல்லுகிற அவர் உருவப்படம் எரிக்கப்படுகிறது, அவரை கொன்ற கோட்சே கொண்டாடப்படுகிறான். உங்களுக்கு புரிகிறதா, தியாகிகள் துரோகிகள் ஆகிறார்கள், துரோகிகள் தியாகிகள் ஆகிறார்கள். காந்தியை மட்டும் சுமந்து கொண்டிருந்த நாம் இப்போது கோட்சேவையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர் மு மேத்தா அவர்கள் நோட்டுகள் எல்லாம் செல்லாமல் ஆகிவிட்ட போது ஒரு கவிதை எழுதினார். பத்திரிகையில் வந்தது ஒரு 4 வரி கவிதை.
இந்த 2 ரூபா நோட்டு மாறிச்சா இல்லையா ஒரு நைட்ல? அப்ப எழுதின கவிதை, நோட்டு காகிதமானது, காகிதம் நோட்டானது. புது நோட்டு வந்துருச்சல்ல, நேற்று வரைக்கும் அது காகிதம். அதை சொல்றாரு, நோட்டு காகிதமானது, காகிதம் நோட்டானது. இப்படி அந்த நோட்டை வர்ணிச்சுக்கிட்டே வர்றப்போ கடைசி வரை நச்சுன்னு எழுதுறாரு, முன்பக்கம் பாருங்கள் காந்தி போட்ட கண்ணாடி, பின்பக்கம் பாருங்கள் காந்தியை போட்ட கண்ணாடி. இன்னைக்கு இருக்கு, முன்பக்கம் காந்தி கண்ணாடி, பின்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி, பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி. கொடுமை என்னவென்றால், இந்தியாவின் மக்கள் இந்த 2 கண்ணாடிகளையும் சுமக்கிறார்கள். ஆனால் காலம் மாறும், தலைமுறை மாறும். எப்படி மாறுகிறது தெரியுமா? துரோகியாக இருந்தவன் தியாகியாக்கப்படுகிறான், தியாகியாக இருந்தவன் துரோகியாக்கப்படுகிறான். திப்பு சுல்தானுடைய வரலாற்றை ஒளிபரப்புகிற தொலைக்காட்சி இது ஒரு கற்பனை கதைன்னு கடைசியில போடுறான். ஏண்டா திப்பு கற்பனையா? இந்த நாட்டில திப்பு எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம் பாடுபட்டவன். எல்லா சமுதாயத்திற்கான பொது அடையாளம் திப்பு. ஆனால் நான் சொல்லுகிறேன், வரலாறு மாறுகிறது, துரோகம் வாழுகிறது, தியாகம் வீழ்கிறது. அந்த ஒரு கட்டமைப்பை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்துக் கொண்டும் கூட வாழாவிருந்து விட்டால், அதை பார்த்துக் கொண்டும் கூட ஒன்றும் செய்யாவிட்டால், அதற்கு பிறகும் கூட இணங்காவிட்டால், இணக்கம் ஏற்படாவிட்டால், தேசம் பெரிய சீரழிவை சந்தித்துவிடும். அவசர அவசியமாய் சமயங்கள் கைகோர்த்தாக வேண்டும். இந்துவுக்கு ஆபத்து, முஸ்லிம்கள் நிற்க வேண்டும். முஸ்லிமுக்கு ஆபத்து, இந்துக்கள் நிற்க வேண்டும். நான் திப்பு போன்றவர்களை சொன்னேன். திப்பு எல்லாம் நினைத்திருந்தால், அந்த காலத்திலேயே ராக்கெட் தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருந்த திப்பு நினைத்திருந்தால், தன் ஆளுமைக்கு கீழே இருக்கிற, மைசூர் மாகாணத்திற்கு கீழே இருக்கிற, பழைய இன்றைய கர்நாடகத்திற்கு கீழே இருக்கிற அத்தனை பேர்த்தையும் முஸ்லீமா மாறுங்கன்னு உத்தரவு போட்டிருக்க முடியுமே? இந்த நாட்டில் 765 வருஷம் அரசு கட்டில உட்கார்ந்துருந்தோம், எல்லாம் சொல்றானா இல்லையா? இன்னைக்கு இஸ்லாமிய அரசர்கள் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் முஸ்லீமா மாறுங்கன்னு மாத்திருந்தா இந்த நாட்டில் முஸ்லீம்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா அந்த வேலையை நம்ம செய்யலையே. பேரறிஞர் காஞ்சி கண்ட தலைவன் அண்ணாதுரை சென்னை கடற்கரையினுடைய மீளாத விழா அரங்கிலே பேசெடுத்து பேசிய போது அண்ணாதுரை சொன்ன வார்த்தை, வாளெடுத்து வலியுறுத்தி வற்புறுத்தி முஸ்லிம்கள் வன் சமர் செய்திருந்தால் இந்த நாட்டில் வேறு மதத்தவர்கள் இருக்க மாட்டார்கள். அண்ணாதுரை சொல்றார், வாளெடுத்து வலியுறுத்தி வற்புறுத்தி வன் சமர் செய்திருந்தால் இந்த நாட்டில முஸ்லீம்கள் ஏன் சிறுபான்மையினர்? நாங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் சிறுபான்மையினர்? 750 வருஷ காலத்தில் முதல்ல யாரையும் அடக்கு முறையில இஸ்லாத்தில இணைப்பது கூடாது, காசு கொடுத்து சேர்ப்பது கூடாது, பொருட்களை காட்டி சேர்ப்பது கூடாது. இஸ்லாம் அதை விருப்பவும் இல்லை. இஸ்லாம் ஒரு மிஷினரி ரிலீஜியன், சந்தேகம் இல்லை, பரப்பப்படுகிற மதம் தான். ஆனால் காசு காட்டி பரப்பக்கூடாது, கத்தி காட்டி கராத்தே காட்டி கூடாது. அடக்குமுறையில நீ சேர்த்தனா அடக்குமுறை முடிச்ச உன்ன பேக்கல போயிருவான், காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தேன்னா காசு தீர்ந்த உன்ன பின்னாடி போயிருவான். கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வரட்டும், நடைமுறைகளை பார்த்து வரட்டும். இஸ்லாம் அப்படி சொன்ன காரணத்தால் தான் எந்த அரசரும் யாரையும் வன்மப்படுத்தி நிர்பந்திக்கவில்லையே. நிர்பந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நிறைய செய்திருக்கலாமே. தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறான் ஹிஸ்டரியில எல்லாம், அபிகள் நாயகம் அவர் போர் செய்தார், போர் தலைவர், வாழால் பரவியது, தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், இப்படியே தொடர்ந்து நபிகள் நாயகம் தீவிரவாத போர் தலைவர் என்று சொல்ல முடியுமா? நான் வந்து இங்க இருக்கிற சகோதர சமயத்தவர்களை பார்த்து சொல்றேன், முஸ்லிம்களை பார்த்து அல்ல, சகோதர சமயத்து. கொஞ்சம் யோசிங்க, ஒரு நபருக்கு வயசு 63, உலகத்தில் அவர் வாழ்ந்தது 63, 55 வயசு வரையும் எந்த போருக்கும் போனதில்லை. முதல் போர் பத்ர் நடக்கிறப்ப நாயகத்தின் வயசு 54-55. எந்த போருக்கும் 63 வயது ஆயுள் பெற்ற ஒரு தலைவர் 55 வயது வரையும் போர்க்களத்தை சந்திக்கல, வால் பிடிக்கல, யுத்த மைதானத்துக்கு வரல. 55 வயசுக்கு பின்னாடி தன்னாட்டம் ஆரம்பிக்கிற அந்த பொழுதில், 55 வயசுக்கு பின்னாடி கடைசியா சில ஆண்டுகள் தவிர்க்க முடியாமல் திணிக்கப்பட்ட போர்களை,
கோழை என்று ஆகிவிடக் கூடாது என்பதால் வாள் எடுத்து போர் புரிந்தார்கள். நீங்கள் சொல்லுங்கள், 63 வயசு ஆயுளை பெற்ற ஒருவர் 55 வயசு வரையும் அமைதி தலைவராய் போருக்கே போகலன்னா அவரை எப்படி நீ போர் தலைவர்னு சொல்ற? அவரை எப்படி நீ வன்முறை தலைவர்னு சொல்ற? அவர் எப்படி தீவிரவாதத்திற்கு பொறுப்பாகுவார்? போற இடமெல்லாம் பேரென்னு கேட்பாங்க. இந்த அரபுகள் அந்த காலத்துல குலச்சண்டை கோத்திர சண்டை சும்மா சண்டை போடுவான், நிலத்துக்கு சண்டை, மரத்துக்கு சண்டை, தண்ணிக்கு சண்டை, சண்டை போட பரபரபரன்னு இருக்கும் அவன் கை. ஆமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற இடமெல்லாம் கேட்பாங்க, யார்த்தையாவது பேசுவோம் பேர் என்ன? நிறைய பேர் அந்த காலத்துல சொன்னது தெரியுமா? பேரு ஹர்பு, ஹர்பு பேரு சண்டை. நாமெல்லாம் சண்டை போடுறவனுக்கு கூட, சண்டை எவன் போடுறானோ அவனுக்கு கூட சண்டை போடுறவன் பேர் வைக்க மாட்டோம் இல்லையா? கால் இல்லாத ஆளுக்கு நடராஜன் பேர் வைக்கிற மாதிரி யாருக்குமே உள்ள பேரப்படி வைக்கிறது இல்லை. அன்னைக்கு சண்டைன்னு பேர் வைக்கிறதுல அவனுக்கு ஒரு பெருமை, சண்டை சண்டை நிறைய பேர். யாரிடமெல்லாம் இந்த பெயரை நாயகம் கேட்டார்களோ அங்கேயே நின்று பேரை மாற்றுவாங்க. சண்டை எல்லாம் இல்லை, உன் பேர் இனிமேல் ஸ்டாலின். இன்னொருத்தர் ஏன் சொந்த பேரர் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு பிறந்த போது முதன் முதலாக தந்தையாக இருந்த அலி கூப்பிட்டு விட்டார்கள். ஹர்பு சல்லாலு செல்லம் வந்தாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க என்ன பேர்? ஹர்பு. ஹர்பெல்லாம் ஒண்ணுவானா, இது ஹசன், இவர் அழகானவர் அப்படின்னு பேர் வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர் என்று சண்டை என்று யாருக்கு பெயர் இருந்தாலும் மாற்றி வைக்கிற ஒரு தலைமை எப்படி வன்மம் மிக்கதாக இருக்கும், எப்படி அது வன்முறை தலைமையாக இருக்கும்? எனவே வன்மம் இல்லாத, அடுத்தவர்களிடத்தில் எந்த சண்டைகளும் இல்லாத ஒற்றுமை நிலையை சாத்தியப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இங்கே சமயங்கள் சங்கமித்திருக்கிறது. பால பிரஜாபதி அடிகள் வருகிறார், ஐயா லாரன்ஸ் வருகிறார், ஐயா ஆரோக்கிய பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார், மாவட்ட உரமாக்கள் எல்லாம் மனிதரென்று இருக்கிறார்கள். காலத்தின் தேவை, இணக்கம். ஆனா ஒண்ணு நான் தெளிவா சொல்றேன், எல்லா சமயத்துக்கும் சொல்றேன், இணக்கம் பண்றவனுக்கு தான் எதிர்ப்பு அதிகமா இருக்கும். இந்த உடுப்பியில ஒரு சாமியார் இருந்தார், நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன். உடுப்பி சாமியார் ஒருத்தர் போன ரம்ஜான்ல இஃப்தார் விருந்து வச்சிட்டார். அவர் வாழ்க்கையில பண்ண பெரிய விஷயம் அது. இஃப்தார் விருந்து சாமியார் கொடுக்கிறார், அது ஒரு மடம். கோயிலுடைய வளாகத்துக்குள்ள முஸ்லிம்கள், உள்ளூர் முஸ்லிம்களை எல்லாம் கூப்பிட்டு வரிசையா உட்கார வச்சு பந்தி பரிமாறி இஃப்தாருக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்து விட்டார் உடுப்பி சாமியார். சங்கராச்சாரிகளுக்கு இணையானவர், மிகச்சிறந்த மனித நேயர். காவி உடையோடு, ருத்ராட்ச குட்டைகளோடு, விபூதியோடு, திருநீரோடு, திருநாமத்தோடு அவர் வந்து நோம்பாளிகளுக்கு எடுத்து வச்சுட்டு போயிட்டார். மறுநாள் பேரெல்லாம் வேண்டாம், யார் என்று இந்த நாட்டுக்கே தெரியும். குறிப்பிட்ட அமைப்புகளை சார்ந்தவர்கள். கோவிலை அசிங்கப்படுத்திய மிருகம் வெளியேறு, இதே வார்த்தை. கோவிலை அசிங்கப்படுத்திய மிருகமே வெளியேறு. நேற்று வரைக்கும் அவர் உயர் இடத்தில் இருந்த சாமியார், நல்லிணக்கத்திற்கு பாடுபட்ட உடனே அவர் வேற மாதிரி ஆயிட்டார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், முஸ்லிம்களுக்கு இஃப்தார் விருந்து கொடுத்ததுனால அவர் ஒன்றும் பிரியாணி எல்லாம் போடலை, நான்வெஜ் எல்லாம் போடலை, வழக்கமான ஜூஸு கஞ்சி வடைன்னு அவங்களுக்கு என்னவோ ஃப்ரூட்ஸோ, அந்த கோவிலினுடைய ஆகம விதிகள் எதை அனுமதிக்குமோ அதை மட்டும்தான் போட்டார். ஆகம விதிகளை தாண்டலை, அங்கே வேற எந்த இறைச்சிகள் எல்லாம் பரிமாறப்படலை. ஆனால் அவர் விலகி செல்ல வேண்டும், அவர் துரோகியாகி விடுகிறார் ஒரே நாளில். இணக்கத்திற்கு யார் முயற்சி எடுத்தாலும் இந்த நாட்டில் அவர்கள் எதிரிகளாகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்தும் தெரியும், சென்னையில் ஒரு பையன் வெள்ள நேரத்தில் ஒரு குழந்தை பிரசவத்திற்காக துடித்து கொண்டிருக்கிற பெண்ணு கீழேயெல்லாம் வெள்ளம், ஏறி ஏறி தாவி மாடியில் இருந்து நிறைமாத கர்ப்பிணியை தோளில் போட்டு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் பெண் குழந்தை பிறகுது. அந்த இந்து தம்பதியினர், இந்துக்கள் அவர்கள் குழந்தை பிறந்த குழந்தை பெண் குழந்தைக்கு முகமது யூனுஸ்னு பேர் வைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, எவா நீ வந்து உன்னை காப்பாத்தினாங்க, வெள்ளத்தில் யாரும் வரல, அந்த பையன் தூக்கிட்டு வந்து உன்னை பிரசவத்துக்கு சேர்த்தான்,
அவங்க இது மேல அபிமானம் எல்லாம் சரிதான், ஆனா அவங்க மதத்திலேயே முகமது யூனுஸ்ங்கிறது ஆம்பளைகளுக்கு தான் வைப்பாங்க, நீ வந்து உனக்கு பிறந்திருக்கிறது பொம்பளை புள்ள, நீ பொம்பளை பிள்ளைக்கு போய் முகமது யூனுஸ்ன்னு வைக்கிறிய அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாய் சொல்றா, நான் செத்து போயிருப்பேன் நான், ஆனால் அந்த ரணகலத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்தவன் என்னோட பொம்பளை புள்ள முகமது யூனுஸாகவே வளரும். இன்னைக்கு சென்னையில முகமது யூனுஸ் என்கிற பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறாள். நான் இந்த அரங்கத்தில் சொல்ல வருவது என்ன தெரியுமா, யூனுஸுகள் தேவை, உடுப்பி சாமியார்கள் தேவை, ரெண்டு பேரும் தேவை. அதாவது சமயங்களை ஐக்கியப்படுத்துகின்ற சாமியார்கள் வேண்டும், சமயங்களை மனித மதம் பார்க்காமல் மனித உதவி கருதி சேவை செய்கிறவர்கள் வேண்டும். வெள்ளத்திலே வெள்ளத்தினுடைய நேரத்தில் நிவாரணங்களை செய்தவர்கள், தண்ணீரிலே நீந்தி போய் காப்பாற்றிய அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா நடந்தபோது சென்னையில் எனக்கு முன்னாடி பேசின ஒருத்தர், ஒரு இந்து சகோதரர், ரொம்ப ஓப்பனாக பேசினார். பாய்கள்லாம் இவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த வெள்ளத்தில் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு பாய்கள்லாம் எவ்வளோ உதவி செய்வாங்கன்னார். நான் அடுத்து பேசிய போது சொன்னேன், நாங்கள்லாம் நல்லவேன்னு காட்டுறதுக்கு வருஷ வருஷமாக வெள்ளம் வர முடியும், இல்லை ஒரு ஒரு ஆபத்து வருகிற போது என்ன, இது இது வந்து உங்களுக்கோ எனக்கோ இந்த நாட்டுக்கோ செய்ததல்ல. டைம் இருக்கு, இன்னும் முடிய போகுது, நெருங்கிருச்சு, ஏன்னா பின்னாடி திடீர்னு யாராவது வந்தா பயமா இருக்கு. பெரும்பாலும் பல கூட்டங்கள்ல இப்படி வழக்கம், பின்னாடி நிற்பாங்க, சீட்டு வைப்பாங்க. இப்போலாம் சென்னையில புது முறையில தண்ணி கொண்டு வைக்கிறாங்க, தமிழ்ல தண்ணி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. சரி, நான் முடிவுக்கு வருகிறேன். இந்த நாட்டில் உடுப்பி சாமியார்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள், முகம்மது யூனுஸுகள் நிறைய தேவைப்படுகிறார்கள். சமயம் பார்க்காமல் ஆபத்து வருகிற போது அபயக்குரல் எழுப்புகின்ற யாராக இருந்தாலும் மனித குலத்திற்கு அவர்களை நோக்கி கை நீட்டுகிறவர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்களையெல்லாம் இணைத்து கொண்டு பயணித்தால்தான் இந்த நாட்டில் இனி வருங்காலத்தில் வரக்கூடிய தலைமுறைக்கு சொல்ல முடியும். ஒரு வருத்தத்தில் இந்தியாவினுடைய மக்கள் இன்றைக்கு ஒரு சொல்ல முடியாத சோகத்தில் இருக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லு என்று நிர்பந்தப்படுத்தி அடிக்கப்படுகிற அந்த சகோதரர்கள், பொதுவாக அந்த காணொளிகளை பார்க்க முடியறதில்லை, கொஞ்ச தூரம் தான் பார்க்க முடியும், அதுக்கு மேல ரொம்ப அதாவது கல்லை விட கடினமான இதயங்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், அவ்வளவு மோசம். பல்வேறு நண்பர்கள் முகநூலில கேட்டிருக்கிறார்கள், நான் இங்கே பல்வேறு சமயத்தவர்கள் கூடியிருக்கிற இடத்துல கேட்கிறேன், அரபு நாடுகள் சுமார் 54 நாடு இந்த உலகத்தில், அரபு நாடுகள் 54 நாடு, 54 நாடுகள் கூட்டமைப்பு கூட இருக்கிறது, 54 அரபு நாடுகளிலும் எந்த ஒரு நாட்டிலாவது வாழுகிற ஒரு இந்துவை கிறிஸ்தவனை நிறுத்தி அல்லான்னு சொல்லுன்னு நாங்கள் இதுவரையும் அடித்ததில்லை, யாரையும் அடித்ததில்லை, நாங்கள் சொல்ல சொல்ல மாட்டோம். அப்படி ஒருத்தனை நிறுத்தி வச்சு அல்லான்னு சொல்லு, லாயிலாக இல்லல்லான்னு சொல்லு, இஸ்லாம் வாழ்கன்னு சொல்லு, முகமது நபி ஜிந்தாபாத்னு சொல்லு, எவனாவது அப்படி செஞ்சா இவன் சரியான முஸ்லீம் இல்லை, அதுதான் இந்த மார்க்கம். எதற்காக கடவுளர்களின் பெயர்களை பிடிக்காவிட்டாலும் கூட சொல் என்று நிர்பந்திக்கிறவர்களை நான் இயக்கம் சார்ந்த அவர்களை கேட்கிறேன், உங்கள் இயக்க தலைவர்கள் எழுதிய வரலாறுகளை படியுங்கள். சொல்லியே ஆக வேண்டும் என்பதால் தவிர்க்க முடியாமல் பெயர் சொல்லுகிறேன், இந்து மகாசபையினுடைய தலைவர் வீர சாவர்கர், இந்து மகாசபையினுடைய தலைவர், அவர் எழுதிய நூல் எரிமலை. எரிமலை நூலை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரையும் வாசிங்க. தேவபந்து உலமாக்கள் என்னென்ன பணிகளை எல்லாம் எவ்வளவு பெரிய வீரத்தோடு இந்தியாவின் விடுதலை போரில் ஈடுபட்டார்கள், முஸ்லிம்களின் தியாகம் என்ன என்பதை எழுதியிருக்கிறது நீங்களும் நானும் இல்லை, நீங்களும் நானும் அல்ல, எரிமலை வீரசாவர்கார் இந்து மகாசபையினுடைய தலைவர், எவரை தன்னுடைய பிதாமகனாக கொண்டு இன்றைக்கு மதவன்மத்தை கையில் எடுக்கிறார்களோ அவர் எழுதியிருக்கிற புத்தகம். தயவு செய்து இளம் தலைமுறை இந்தியாவினுடைய வரலாற்றை சரியாக புரிய வேண்டும். நான் சொல்லி முடிக்கிறேன், குறிப்பாக நாம் இங்கே தமிழகத்தில் கூடியிருக்கிறோம், மத வன்முறை
எந்த மாநிலத்தில் தலை தூக்கினாலும் தமிழகத்தில் தலை தூக்கக்கூடாது. தமிழகம் அமைதி பூங்கா, நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள் என்று காட்டுவதற்குத்தான் ஒரு சரியான தேர்தல் முடிவை தமிழகம் தந்திருக்கிறது. எல்லாரும் தரல, வேறு மாதிரி ஒரு முடிவை தானே தமிழகம் தந்தது. தமிழக முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அமைதியை விரும்புவார்கள். நான் இன்னும் சொல்லுகிறேன், மீளாத விழாக்களின் மேடைகளில் அண்ணாதுரை பேசினார், கலைஞர் பேசினார், தினத்திரு குன்றக்குடி அடிகளார் பேசினார், சாந்தலிங்க அடிகளார் பேசினார், கிறிஸ்தோபர் பேசினார், இன்றைக்கு இருக்கிற எஸ்ரா போன்றவர்கள் பேசினார்கள், நிறைய பேர் பேசினார்கள். சமய தலைவர்கள் வளர்த்த மீளாத விழா, நீங்கள் மீளாத விழாக்கள் எல்லாம் கொண்டாடி சமய நல்லிணக்கத்தை வளர்த்ததை மறந்துவிட முடியுமா? நீ இன்னைக்கு வரைக்கும் பள்ளிவாசல்களிலையும் தர்காக்களிலேயும் வாசலிலே வந்து ஓதி பார்ப்பதற்கு மந்திரிப்பதற்கு வந்து நிற்கிற சகோதர சமயத்தை சேர்ந்தவங்களை உன்னால நிறுத்த முடியுமா? தமிழ்நாட்டில் இந்த பாரம்பரியம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தொழுதுவிட்டு, தொழுகையை முடித்துவிட்டு வெளியே போகிற முஸ்லிம்கள், அவர்கள் ஊதிவிட்டு போனா என் குழந்தைக்கு நல்லா போயிடும் என்று பச்சை பிள்ளையை தூக்கி கொண்டு வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் நான் அல்லாஹ் சாமிகிட்ட போயிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு வருகிறாள் அல்லவா. இந்த மத நல்லிணக்கத்தை இந்த நாட்டில் உடைக்க முடியாது. தமிழகம் அப்படி ஒரு மத நல்லிணக்கத்தை, அமைதி பாதையை தான் விரும்புகிறது. தயை கூர்ந்து அந்த அமைதிக்கு என்னென்ன ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். மதங்களை கடந்து தமிழ்நாடு நிற்கிறது. நாகூர் அணிபாவை தெரியாத இந்துக்கள் இருக்க முடியாது, கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. அவர் பாட்டு ஈசா, அது நான் அதுக்குள்ளெல்லாம் போக வரல. நான் சொல்ல வருவது, இறைவனிடம் கையெழுந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லைங்கிறத முஸ்லிம் பாடுறதை விட இந்த நாட்டில் இந்து பாடிட்டு வந்திருக்கான். நாகூர் அணிபா இந்தியாவினுடைய, தமிழகத்தினுடைய பல்சமய மக்களின் மனங்களுக்குள்ள பூந்து உட்கார்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற பாடல்கள் சாட்சி. இன்றைக்கு வரையும் இப்படி நாங்கள் காலங்காலமாக வளர்த்து கொண்டு வந்த நல்லிணக்கத்திற்கு ஒரு ஆபத்து என்று வருகிற போது தயவு செய்து காலத்தை உணர்ந்து ஒன்றுபடுங்கள். ஒன்று சேருவோம், சமயங்களால் ஒன்றுபடுவோம். யார் சமயத்திற்கு எதிரானவர்களோ, வன்மத்தை வளர்க்கிறார்களோ, அவர்களை மாத்திரம் நாம் அப்புறப்படுத்துவோம். வன்மத்தால் அல்ல, அன்பால், அறத்தால், நல்லிணக்கத்தால் நிச்சயமாக வருவோம். மீண்டும் சொல்லி முடிக்கிறோம், இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. நாங்கள் அல்லாஹுவை வணங்கி வாழ்வோம், இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.